இந்த இயற்கை வந்து விவசாயம் பண்றவங்க கிட்ட எப்பவுமே கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டே இருக்குங்க. அட உண்மைதாங்க சொல்றேன், எங்க கைனில வந்து கலகா புடிங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு மேகம் எல்லாம் கருமேகங்கள் ஆகி மழை வர மாதிரி இருந்தது. ஐயோ, புடிங்கி வச்ச கலகாய் செடியெல்லாம் நனைஞ்சு போகுமே அப்படின்ட்டு மூச்சு திணற திணற தார்பாய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா மழையே வரலீங்க. சரி, அது அப்படி போயிட்டு தொலைவிட்டங்க. இந்த இயற்கை வந்து விவசாயிங்க கிட்ட எப்பவுமே இப்படிதாங்க விளையாடிட்டே இருக்கும். இந்த கலக்காய் செடியை புடங்கிறது ரொம்ப ஈஸிங்க. புடங்கின கலக்காய் செடியில கலக்காய் உரிக்கிறதுக்கு இருக்கே கையெல்லாம் பயங்கரமா எரியுங்க. நீங்க ஒரு மணி நேரம் புடங்கின கலக்காய் செடியெல்லாம் ஒரே மணி நேரத்துல உரிக்கவே முடியாதுங்க. அதுக்குதான் எங்க ஊர் சைடெல்லாம் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன மெத்தடனா, புடிங்கி வச்ச கலக்காய் செடியெல்லாம் ஒட்டியா ஒரு இடத்துல போட்டு கையில ஒரு நாலஞ்சு கலக்காய் செடியை எடுத்து பொட்டு பொட்டுன்னு அடிக்கணுங்க. அப்படி அடிக்கும் போது செடியில இருக்கிற கலக்காயெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடுங்க. இந்த மெத்தட் எல்லாம் உங்க ஊர் சைட்ல யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நான் மட்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்க. ஒரு பக்கம் கைனில வேலை செய்யணும், மறுபக்கம் வந்து மாடு மேய்க்கணும். எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா இவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் மாடு மேய்க்கிறது கூட ஒரு வேலை தாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கு போயிட்டு வேலை செய்யறது ஒண்ணுதான், கிராமத்துல இருந்து மாடு மேய்க்கறதும் ஒண்ணுதாங்க. கடைசியில அவங்களும் பணத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. கிராமத்துல இருந்து மாடு மேய்ச்சா கூட அவங்களும் பணத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. என்னங்க இருக்கு, பணம் கொஞ்சம் கம்மியா வந்தாலும் நிம்மதியான வாய்க்கை சந்தோஷமான வாய்க்குங்க இந்த வாய்க்கை. மாடுங்களை கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு மாடுங்களுக்கு தண்ணி காட்டிட்டு மாட்டு கொட்டாயில கட்டியாச்சுங்க. மறுபடியும் கைனிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு உடம்பெல்லாம் வெறும் மண்ணா இருந்தது, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சா சோப்பு கரைஞ்சி போகும் அப்படின்ட்டு நம்ம டீம் பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கிணத்துல குளிக்கலாம் அப்படின்ட்டு கிணத்துக்கு போயிட்டோங்க. நம்ம டீம் பசங்க பைக்கோட டயர் கொண்டு வந்தாங்க. அந்த டயரை கிணத்துல போட்டு அதை வச்சு கொஞ்ச நேரம் நம்ம பசங்க எல்லாம் விளையாடின்னு இருந்தாங்க. கிராமத்து வாய்க்கைனா வாய்க்கை தாங்க. கைனிக்கு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சோமா, நிம்மதியா கிணத்துல வந்து ஒரு குளியல போட்டோமா, வீட்டுக்கு போனோமா, என்ன ஒரு நிம்மதியான ஒரு வாய்க்கங்க. கிராமத்துல இருக்கிற அந்த இயற்கை காத்து போதுங்க நம்மளுக்கு, நம்ம லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. உங்கள யாரா இருக்கு, சிட்டி லைஃப் பிடிக்குமா, வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்போம்ல.